சார், இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரீரிலீஸ் படங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது சார். ஓகே, முதல்ல இந்த ரீரிலீஸில் இருக்கிற ரெண்டு பெரிய ப்ளஸ்ஸை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பெரிய படங்கள் சில படங்கள் பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் உன் கையில் ஆயுதத்தை வச்சு தான் சுற்றிட்டு, ரெண்டு மணி நேரம் யார் கழுத்த இருக்கிறோம், ரெண்டு மணி நேரம் கையை விட்டுறான். அந்த படத்தில் வந்து டார்க் கண்டென்ட்டுக்கான ஏரியா எல்லாமே இருந்தது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும், படங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து திருப்பி காட்டும்போது ஆடியன்ஸ் பார்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரான். ஸோ என்னென்னா, இதை வந்து நீங்கள் பெரிய படங்களில் வந்து நீங்கள் கேட்க முடியுமா? இவங்களை வந்து நீங்கள் இறக்கப்பட வேண்டிய அளவுக்குள்ள பாவப்பட்ட ஆட்கள் கிடையாது. சின்ன படங்கள் எடுக்கிற ஆட்கள், ப்ரொடியூசராக இருக்கட்டும் இல்லை டைரக்டராக இருக்கட்டும், அந்த ரீரிலீஸ் அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாலு ரீரிலீஸ் வந்து கொஞ்சம் காத்து வாங்குச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அவங்க வழி விட்டு தான் அவங்க விஜய் சாருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதத்துக்கும் இதுக்கும் இப்பவும் வித்தியாசம் நிறைய இருக்கு. சார், இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரீரிலீஸ் படங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு சார். ரீசெண்டாக கில்லி படம் வந்து 18 கோடிக்கும் மேலே கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரீரிலீஸ் ஆகி இவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, அதை எப்படி பார்க்குறீங்க? அதனால் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற கரண்ட் படங்கள் வந்து எதனால் பாதிக்கப்படும்னு நினைக்கிறீங்களா, சின்ன படங்கள்? ஓகே, முதல்ல இந்த ரீரிலீஸில் இருக்கிற ரெண்டு பெரிய ப்ளஸ்ஸை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது ஆடியன்ஸ் வந்து ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம், பணத்தை திருப்பி எடுக்கிறோம், அடுத்து ஒரு கிரியேட்டரை நம்ம ஜெயிக்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி இது யாருக்காக போகுது அப்படின்னா ஆடியன்ஸ் அவனோட கொண்டாட்டத்துக்காக தான். ஸோ ஆடியன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து எந்த முரண்பாடுகளுமே கிடையாது. நீங்கள் தேட்டருக்கு வந்து ஆடுறாங்க, இப்போது கிளி ரிலீஸ் ஆகிருக்குனா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரசனையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வரவேற்கணும், அதை இது பண்ணணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து அதில் இருக்கிற இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்போ கிளின்றதை விட்டுருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படம், இப்போ அதில் உள்ள டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கி எப்படி இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் மார்க்கெட் மிஸ் ஆகி கொஞ்சம் இதாகி கொஞ்சம் டல்லாகி போய் டயர்டாகி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு டானிக்காக இருக்கும். அதாவது ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டாடுது, அதுவும் அவங்க அந்த டைமில் இவ்வளோ கொண்டாட்டங்கள் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் மாதம் யோசிச்சு பாருங்கள், விஜய் சாருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதத்துக்கும் இதுக்கும் இப்பவும் வித்தியாசம் நிறைய வித்தியாசம் கண்டிப்பாக. நீங்கள் இப்படி இருந்ததும் அப்போ அப்படியே இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நானும் தேட்டரில் பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணாங்க, ஆனால் இது வேறு லெவல் மாஸ் இது. அப்போது இது அந்த கிரியேட்டர் அந்த டெக்னீஷியன்ஸ் இதை பார்க்கும்போது அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ அப்போ அவங்க என்னென்னா இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஜெயித்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு மேஜரான ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து எந்த கருத்துமே யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறேன், நல்லா போயிருக்கு, நான் கொண்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய இப்போ 40 அப்படின்னா நான் ஒரு 60 வந்து எனக்கு அந்த படம் பெரிய ரிலீஸ் ஆகி கொண்டாடும்போது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அது லாபம் யார், ப்ரொடியூசருக்கு திருப்பி ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குது, தேட்டருக்கு லாபத்தை கொடுக்குது, ஆடியன்ஸ் வந்து பெருசாக கொண்டாடுறான். நீங்கள் எல்லாருமே லாபம் தானே, எல்லோரும் லாபப்படும் போது அப்புறம் அந்த விஷயத்தை வந்து அதை எப்படி நம்ம ஒரு தவறான விஷயமா எடுத்துக்க முடியும்? ரசிகர்களுக்காக தான் சார் படம். ஆமாம், அவங்க கொண்டாடுறாங்க. அவங்க கொண்டாடுறது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படமாக இருந்தாலும் சரி, 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படமாக இருந்தாலும் சரி, அந்த ரசனைக்கு நம்ம மரியாதை கொடுத்து இன்னொன்று, அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை வந்து இன்றைக்கி ஒரு தலைமுறை கொண்டாடுது, அதை ஏற்றுக்கிட்டாங்கன்றது பெரிய விஷயம். ஓகே சார், சார் இதை இப்படி பார்க்கலாமா சார், தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் வர்றதில்ல, அதனால் நாங்கள் ரீரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா சார், ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் வர்றதில்ல, 365 நாளும் படம் ஓடணும், தியேட்டருக்காரங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, படங்கள் வந்து ரசிகர்களை ஈர்க்கிற அளவுக்கு இல்லை, நான் வந்து அதனால் வந்து ரீரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா, நீங்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்க்கலாம், அப்போ வந்த படங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகிட்டு இருந்ததா, அப்போ ஏன் அந்த ரீரிலீஸ் இல்லை? நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் கேட்கும், ஒரு போன வருஷமாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின வருஷமாக இருக்கட்டும், எல்லா தேட்டரும் 365 ஹவுஸ்ஃபுல்லாக இல்லையே இல்லையா? அப்போவும் சின்ன படங்கள் வந்துக்கிட்டு தான் இருந்தது, சின்ன படங்கள் போயிட்டு தான் இருந்தது. ரீரிலீஸுன்றது இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் இதாகிட்டு இருக்குது. இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுன்றது நமக்கு தெரியாது, எவ்வளோ நாள் கண்டினியூ ஆனாலும் சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் இதில் பாதிப்பு அப்படிங்கிறத விட, சின்ன பட்ஜெட் படங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத விட ஒரு சவால் மேஜராக இருக்குது. கிடைச்சிட்டு இருந்த கொஞ்ச நஞ்ச தேட்டர்களும் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், வாய்ப்புகள் பிரைட்டாகவே இருக்குது. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இப்போ நான் சொன்ன ஏற்கனவே எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் ப்ராடக்ட் ஒழுங்காக பண்ணுறது பெரிய விஷயம், ப்ரீவியூவில் வந்து நீங்கள் சிலர் கண்ணில் காட்டி அதை அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வந்து தேட்டருக்கு வர்றது பெரிய விஷயம், இங்கே பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன்ற பேரில்
ஏமாத்துறவங்கையிலேருந்து மாற்ற இந்த இடத்தையெல்லாம் மாற்றி தான் நீங்கள் ஆடியன்ஸ் கொண்டாந்து இதுதான்டா என் படம் பாரு அப்படின்னு நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ இடத்தை நீங்கள் கடக்கணும். இப்படி இருக்கிற டைமில் எப்படியாவது நம்ம ஆடியன்ஸு திரும்ப, ஆனால் ஆடியன்ஸோட திரும்ப எந்த டெக்னீஷியனும் கட்டுப்பட்டுருவாங்க. அது சின்ன படம் பெரிய படம் ஓகே, ஆடியன்ஸ் பிடிக்கலப்பா ஸோ நம்ம மாற்றிக்க, வேறு யார் சொன்னாலும் யாருக்கும் மைண்ட் இதாகாது. நீங்கள் விமர்சனங்கள் சொன்னாலும் சரி, சினிமா ஒரு பெரிய டெக்னீஷியன் படத்தை பார்த்துட்டு ஏதாவது விமர்சனம் சொன்னாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் படத்தை பார்க்குறாங்க, பார்த்துட்டு எனக்கு சூப்பராக இருக்குது இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை ஏற்றுப்பாங்க மனப்பூர்வமாக. ஸோ அவங்களை கொண்டு போய் வைக்கிறதுக்கு இத்தனை பிரச்சனை இருக்கும்போது ரீ ரிலீஸ்னு ஒரு விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து பெரிய சேலஞ்சு தான். அதுக்கு இவங்க என்ன முயற்சி பண்ண போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே சொல்யூஷன் அப்படின்றது இல்லை, அதையெல்லாம் தாண்டற அளவுக்கு வீரியமான ஸ்கிரிப்ட் இருக்கணும். ப்ராடக்ட் தான் எல்லா தேர்தலும் வேணாம், முன்னேற்றிருந்தாலும் அவங்க அதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ வருஷத்தில் முன்னேற்றிருந்தால் அப்படின்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம் கூடி கூடி போனால் என்ன ஒரு 160 நாள் வருமா, 150 நாள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் அதுதான் பாதி வருஷம் பாதி இருக்குது, பாதி அப்படியே இருக்குது, 50% இருக்குது. இந்த 50%யுமே நமக்கு வந்து எல்லா ரீ ரிலீஸ் படங்களுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும் தொடர்ந்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடமே அதான் சொல்கிறேன்ல, நல்ல ப்ராஜெக்ட் எப்படியும் வெளியில் வந்துடும், எப்படியாவது வெளியில் வர்றதுக்கு அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா ஒரு அதிகமாக தேட்டர்கள் கிடைக்கிறது இருக்குல்ல, அந்த அதிகமாக தேட்டர்கள் கிடைக்கிறது குறையலாம், ஒரே டைமில் ஒரு 4 படங்கள் வர்றது குறையலாம். ஸோ அந்த சேலஞ்சை வந்து எப்படி பண்ணுறதுன்றது ஒரு ஒரு நார்மல் கிரியேட்டராக எனக்கே தெரியல. அது ஏன்னா இது ஒரு மேஜர் ஏரியா, ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி இஷ்யூ இது, இதை தனிப்பட்ட முறையில் நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. இதில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்களே, இப்போ அந்த பட தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், அடுத்து வந்து தியேட்டர் ஓனர்களாக இருக்கட்டும், அவங்க பேசி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஏற்படுத்த முடியுமா, அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், இல்லை இயல்பாக சில விஷயங்கள் இயல்பாகவே கடந்து போகும், இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும், படங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அந்த ரீ ரிலீஸ் அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பாரு, 4 ரீ ரிலீஸ் வந்து கொஞ்சம் காத்து வாங்குச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அவங்க வழி விட்டு தான் ஆகணும். ஏன்னா தேட்டர்கள் படங்கள் வேணும், படங்கள் இல்லாமல் உட்கார முடியாது. நீங்கள் இதே வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் நம்ம ஒரு 2 வேளை எடுத்துகிட்டு ஒரு தேட்டருக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து 3 நாளைக்கு வந்து ஒரு 100 டிக்கெட் வாங்கிப்பீங்களா இல்லை 150 டிக்கெட் வாங்கிப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குகிறோம். ஸோ என்னென்னா இதை வந்து நீங்கள் பெரிய படங்களில் வந்து நீங்கள் கேட்க முடியுமா? அங்கே படத்தோட அவங்களுக்கு அது லாபம் கிடைக்குதுன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அதை தாண்டி இவங்களை வந்து நீங்கள் இறக்கப்பட வேண்டிய அளவுக்கு உள்ள பாவப்பட்ட ஆட்கள் கிடையாது. சின்ன படங்கள் எடுக்கிற ஆட்கள் ப்ரொடியூசராக இருக்கட்டும் இல்லை டைரக்டராக இருக்கட்டும், ஏன்னா அங்கேருந்து தான் எல்லா டெக்னீஷியனுமே வராங்க. அவங்க பாவப்பட்டு இறக்கப்பட்டு வழிபடுற, அதாவது பரஸ்பரம் நீங்கள் அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணுங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயம், நியாயமான விஷயம் அது. அந்த மனநிலையோடு நம்ம அணுகணும் அப்படின்னா சின்னது பெருசுன்னு பார்க்காம அங்கேருந்து தான் எல்லாம் கிளம்பி வராங்க. ஒரு டைரக்டர் வந்து டக்குன்னு எடுத்த உடனே ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்ணிட முடியுமா, இல்லை யாராவது கொடுப்பாங்களா? அவர் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு சின்ன படத்தை வச்சு அவர் ப்ரூவ் பண்ணி அடுத்து 2வது ஒரு பெரிய படம் பண்ணி 3வது ஒரு பெரிய ஸ்டாருக்குள்ளே வந்து நிற்கிறாரு. அதே மாதிரி அங்கே ட்ரெயின் ஆன ஒரு நடிகர், ஒரு அப்கமிங் காமெடி நடிகரோ இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ, அவர் 2-3 படத்தில் ஒரு 5-6 சின்ன சின்ன படத்தில் இதாகி ஆடிஷன்லாம் நாங்கள் எடுக்கும்போது அப்படி தான் எடுக்கிறாங்க. ஒரு பெரிய டைரக்டர் ஆடிஷன்ஸ் எடுக்கும்போதே இவர் யார் அவர் கூட தெரியாதால இருக்கலாம், சார் இவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, இவர் காம்பினேஷன் இருக்குது, இது நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேஜரான கேரக்டர் கொடுக்குறதா இருந்தால் ஆடிஷன் எடுத்துகிட்டு அவங்க பண்ண படத்தை ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த இடத்துக்கு வருவாங்க. டக்குன்னு ஜம்ப் பண்ணிலாம் வந்துட முடியாது. ஸோ என்னென்னா சினிமாவின் வளர்ச்சி அப்படிங்கிறதும் சினிமா நிரந்தரமாக ஓடுறதுக்குமான காரணங்கள் என்ன அப்படின்னா சின்ன பட்ஜெட் படங்களும் அதில் ட்ரெயின் ஆகி வரவங்க தான். அந்த புரிதலும் அதுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறத வந்து அந்த முக்கியமான இடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டிசைட் அவங்க தான் டிசிஷன் எடுக்க முடியும். அவங்க அதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்து அவங்க அதுக்கு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதுதான் சினிமாவுக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய சர்வீஸாக இருக்கும். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் சார் அரண்மனை 4 ஸ்டார் வந்து கம்பேக் கொடுத்துருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரேமலு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள படம் வந்து ரிலீஸ் ஆகி அதை கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. படம் தமிழ்ல இல்ல, என்ன படத்துக்கு போறதுன்னு தெரியல. அப்போ 4-5 படம் மலையாள படம் வருது, அது வந்து 4 படத்துமே கோலாகலமா கொண்டாடினாங்க. அது வந்து இப்பதான் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி நினைக்கிறீங்க சார்? இல்ல நீங்க அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி 100 படம் வந்தாலும் அங்க ஓட தான் செய்யும். நல்ல படம் கொண்டாடுற நல்ல படங்களை எப்பவும் கொண்டாடுவாங்க. ஆனா அதே வந்து மஞ்சுமல் பாய்ஸ் கிடைச்சி அதே ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஏதாவது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுல நீங்க அண்டர் கிரவுண்ட்ல நமக்கே ஓடுறதுக்கான நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு நம்ம தமிழில் உள்ள டெக்னீஷியன், நான் சொல்கிறது ஆடியன்ஸை விட்டுருங்க, டெக்னீஷியன் கொண்டாடுற அளவுக்கு ஒரு லோ பட்ஜெட் தமிழ் படத்தை எடுத்து யாரும் கொண்டாடல. அதை நீங்கள் நல்லா யாபம் வச்சுருங்க.
ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ஒரு படத்தை பார்க்கணும் பார்க்கணுங்கிற எந்த விஷயம் தோன்றது? இங்கே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு, அங்கே ஒரு பெரிய டெக்னீஷியன் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு, சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே அவங்க தான். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து திருப்பி 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 காட்டும்போது ஆடியன்ஸ் பார்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரான். இதே வந்து நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள், அஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் குணா குகைன்ற ஒரு கான்செப்டே இல்லை. ஏதோ அங்கே வரவங்க ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க, அடுத்து அந்த சாங் பர்டிகுலர் இடத்துல அந்த சாங் இல்லை. அதுக்கடுத்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கமல் சார் கூப்பிட்டு அந்த படத்தை பாராட்டலை, அதுக்கப்புறம் முக்கியமான செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு பாராட்டலை அப்படின்னா அந்த படம் இங்கே எப்படி ரீச் ஆயிருக்கும்? நான் சொல்லுது அது நல்ல படம் ஆயிருக்காதுன்னு சொல்ல வரல, படம் குவாலிட்டியான படம், நல்ல படம். இந்த அளவுக்கு ஓடுனதுக்கான காரணங்கள்ல எக்ஸ்ட்ரா ஒரு பிளஸ் வந்து உள்ள சேருது. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி, ஆமா அந்த அளவுக்கு அவங்க பண்ணது தான். நம்ம ஆட்கள் வந்து அவங்க அது ஒரு ஒருத்தருக்கும் அவங்க சார்ந்த ஒரு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அவங்க அதை கொண்டாடுறதுக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது பின்னணியில் அது வந்தோடனே என்னென்னா நான் அந்த படத்தை பார்க்கணுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ கமல் சாருக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களோட இதை வந்து அது இங்கே ரீச் ஆகாத ஒரு படம், பேசப்பட்ட படம் ஆனால் கமர்ஷியலாக ரீச் ஆகாத படம், அதை திருப்பி ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கும்போது அவர் கூப்பிட்டு பாராட்டணுங்கிற ஒரு அவசியம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது இல்லையா? ஏதோ ஒரு படம் அப்படின்னா கூப்பிட்டு அவங்க பாராட்ட முடியாது இல்லையா? ஸோ அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணங்கள் இருக்குது. ஓகே ஓகே சார், நீங்கள் இப்போ உங்களுடைய படம் இருக்குது சார், அப்போ வந்து அது எப்படி போச்சுன்னு தெரியலன்னு சொன்னீங்க, இப்போ அதை ரீரிலீஸ் பண்ணா கண்டிப்பாக அது இப்பயும் இருக்கிற ட்ரெண்டுக்கு சோசியல் மீடியாலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, அது மூலயமா அந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, ரீலீஸ் பண்ண முடியுமா சார்? அதாவது என்னென்னா, நாங்கள் சிலை கடத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டில் நம்ம தொட்டோம், அது வரைக்கும் சிலை திருட்டுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சிலை கடத்தல்ன்ற ஒரு விஷயம் மேஜரான ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு இன்டர்வியூ வச்சு தான் நான் டோட்டலாக அந்த ரியல் லைஃப் பேஸில் வச்சு நான் நிறைய கலெக்ஷன்ஸ் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ண படம் அது கலெக்ஷன்ஸ். அந்த படத்தில் வந்து டார்க் கண்டென்ட்டுக்கான ஏரியா எல்லாமே இருந்தது. ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் அவன் அவனை எங்கெல்லாம் நீங்கள் உட்கார வைக்கலாம் உங்களுக்கு தெரியும், ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல்னு வச்சா அவன் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ண முடியும், என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணுவான்ற அளவுக்கு சீன்ஸ் பண்ண முடியும், நாங்கள் அதை எதையுமே பண்ணல. அடுத்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸரை எவ்வளோலாம் கொடூரமாக காட்ட முடியும் நம்ம காட்ட முடியும், அதை நான் காட்டலை. அடுத்து லோக்கல் திருடன், அவன் என்னெல்லாம் கிளப்பு லோக்கல் டாஸ்மார்க்கில் ஆடுறதுலேருந்து என்ன வேணாலும் அவனை காட்டலாம், அவனையும் நம்ம காட்டலாம். நம்ம என்னென்னா ஒரு டீசெண்டான ஃபிலிம், விஷயம் என்ன ஒரு சிலை கடத்துலேருந்து ஒரு விஷயம், அதுக்கு அதாவது ஒரு கெட்டவனாக இருந்தால் கூட ஒன் 24 hours அங்கே அவன் கிளப்பில் ஆடிக்கிட்டு இருப்பான், 24 hours துப்பாக்கி கையமாக சுற்றிட்டு இருப்பான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பெரிய படங்கள் சில படங்கள் பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் உன் கையில் ஆயுதத்தை வச்சு தான் சுற்றிட்டுனா, 2 மணி நேரம் யார் கழுத்தை இருக்கிற 2 மணி நேரம் கையை விட்டுறான். ஸோ அப்படி இது போயிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த சில கடத்துலன்ற ஒரு விஷயம் வந்து சொன்னதாக இருக்குது, எல்லோரும் பார்த்த வரைக்கும் சொன்ன ஆட்கள் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ் கிட்ட நம்ம முழுசாக கொண்டு போய் சேர்க்கல, நான் சொல்கிறது தெலுங்கு அண்ட் ஹிந்தி கமெண்ட்ஸ் நீங்கள் இப்போவும் போய் பாருங்கள், அந்த இதுதான் நம்ம படத்தோட ரிசல்ட். நம்ம என்னெல்லாம் ஃபீல் பண்ணி இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே எழுதினமோ அது எல்லாத்தையுமே மொழி தெரியாத ஆடியன்ஸ் வந்து அதை என்ஜாய் பண்ணி அதை வந்து அவன் கமெண்ட்ஸில் போட்டிருக்கான். இப்போ அதை ரிலீஸ் பண்ண, ஆனால் இப்போவும் ரீரிலீஸ் பண்ணாலும் நான் சொல்கிறேனே, திருப்பி நமக்கு முன்னாடி பண்ண மாதிரி ஒரு ஆள் வந்து அவர் ஒரு 40 theater 150 போடுறான்னு சொல்லி 30-40 போட்டால் இன்னும் நம்ம கஷ்டப்பட்டு தான் உட்காரணும். ஒரு நல்ல ரிலீஸ் பிளானிங் பண்ணுற ஒரு நல்ல கம்பெனி அதே பண்ணி அந்த ப்ரொமோஷன் அந்த டைமில் இதில் இருக்கிற ஹைலைட்ஸ்லாம் என்ன, இதில் இந்த இந்த படத்தில் என்னெல்லாம் ஹைலைட்ஸ் இருந்தது, இது என்னெல்லாம் விஷயம், மார்க்கெட்டிங்க்கான பெரிய டூலுங்க நம்ம படம். ஆக்சுவலாக என்னென்னா படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிறது, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சில இடத்துலன்ற ஒரு விஷயம் வந்து பூம் ஆகுது. இங்கே ஒருத்தரை ஒரு பெரியவர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்ம படம் காப்பி ரெடியானதுக்கப்புறம் நியர்லி 45-50 days எல்லா மீடியாவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர் பிரிண்ட் மீடியாவிலேருந்து சோசியல் மீடியா எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா, சிலை கடத்தல் இவர் அங்கே கடத்தினார், அவங்களுக்கு தொடர்பு, இவங்களுக்கு தொடர்பு, இங்கே வீட்டில், அதாவது டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலை கடத்தல்ன்றது நீங்கள் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் டூலை வச்சுக்கிட்டே நம்ம வந்து கரெக்டாக கொண்டாந்து மார்க்கெட்டிங்குள்ளே சேர்க்கறதுக்கு நம்ம மிஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்கள், எனக்கு ஒரு நாங்கள் ரிலீஸ் பிளானிங்காக ஒரு ஒரு பெரிய ஒரு ஹீரோவோட மேனேஜர் என்னை வந்து ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறார். அப்போ அவர் இந்த அதுக்குள்ளேயே அவர் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டாரு, டிசைன் ட்ரெய்லர் பார்த்து நான் முதல்ல சொல்கிறது, உங்களுக்கு சுத்தமாக மார்க்கெட்டிங் தெரியலைங்க அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு பிட்னியூஸை வச்சு அவன் படத்தை பண்ணிவிட்டு இதுதான் அந்த படம்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறான். நீங்கள் 60 நாள் சோசியல் மீடியாவில் பக்கம் பக்கமாக ஃபஸ்ட்டு பேஜ் கவர் ஸ்டோரி வந்து சிலை கடத்தில் தான் வந்துட்டுருக்கு, நீங்கள் அதுக்கு முன்னாடியே படத்தை பண்ணிட்டீங்க, என்ன மாதிரி பப்ளிசிட்டி கொடுத்து இந்த படத்தை வந்து அடித்து தூக்கி கொண்டு போய் சேர்க்கலாம், மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னாரு. நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று ஒன்றுக்கு ஒரு இருக்குது, நம்ம அந்த டைமில் சரி இப்போ இது பண்ணலான்னா, ஏன்னா நம்ம தயாரிப்பாளையர் குறை சொல்ல முடியாது, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அந்த டைமில் நான் ரிக்வஸ்ட் பண்ணும்போது ஒரு சார் சொன்னது என்னென்னா,
அப்போது ஒரு பெரிய டைரக்டருக்கு அவருக்கு ஒரு சாருக்கு ஒரு அட்வைஸ்க்கு வந்துட்டு இருந்தார். அவர் இல்லை தொடர்ந்து பப்ளிசிட்டிலாம் பேப்பர் பப்ளிசிட்டிலாம் கொடுக்காதீங்க, கொடுத்த பழைய படம் ஆகிடும்னு சொல்லி அவர் ஆஃப் பண்ணிட்டார். இப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய டைரக்டர் ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணி சாருக்கு ஆஃப் பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் நம்ம மார்க்கெட்டிங் போன இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லைப்பா, ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு டெய்லி பேப்பர் ஃபஸ்ட்டு பேஜில் சிலை கடத்தல் 500 சிலைகள் மீட்பு அப்படின்னு ஒரு எட்டிங் பார்க்குறேன். உள்ளே ரெண்டாவது பேஜ் திருப்புனா சிலை கடத்தல் பின்னணியில் விரைவில்னு ஒரு படத்தோட போஸ்டர் பார்க்குறேன். இது ஆடியன்ஸா மார்க்கெட்டரா? இமிடியேட்டாக அந்த படம் என்ன நான் பார்க்க மாட்டேன்னா, இது அவர் கேட்குற கேள்வி. நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு பதில்? ஆனால் இதே படம் பண்ண ஒரு டைரக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, இல்லை நீங்கள் டெய்லி நீங்கள் பப்ளிசிட்டி கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா படம் பழைய அப்படி சொல்கிறது. அதுதான் சில புதிர்கள் சில மர்மங்கள்லாம் அதுதான் எனக்கும் புரியல. ஏன் என்னன்னா, ஒன்று அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது பொருளாதார தேவைகள் என்ன வருது? வேறு என்ன பெரிய ஆர்வ ரகசியம் இருக்குது? ஒரு நல்ல மனிதராக புரோடியூசர் இருக்கும் பட்சத்தில் வந்து இதை உட்டைஸ் பண்ணிப்பாங்க. அது கிடைக்கிறது இல்லையா? ஒரு பொருளாதார தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, உதவின்ற பேரில் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த விஷயங்களை கையாள்வாங்க. சார், இன்னும் நிறைய சினிமா சம்மந்தமான கேள்விகள் புதிர்களுக்கு நம்ம இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கலாம் சார், நிறைய பேசலாம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, ரொம்ப நன்றி. நான் ஃபைனல் கட் ஆடியன்ஸுக்கு வந்து நான் சொல்லிக்கிற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இது பார்க்குற ஆட்களாக இருக்கட்டும், இது என்னோடய அனுபவங்களில் உள்ளது தான். சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். இங்கே வந்து நல்லவர்களாக கெட்டவர்களாக இங்கே எல்லோரும் கலந்தவங்க தான். ஆனால் அந்த பாலிடிக்ஸ்னு ஒரு விஷயங்கள் வரும்போது, ப்ராப்ளங்கள்னு ஒன்று வரும்போது, ஒரு டெக்னீஷியன் எவ்வளோ சஃபர் ஆக வேண்டியது இருக்குது, ஒன் சைடாக அது எவ்வளோ பெரிய சஃபர் பண்ணுங்கிற சில விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாருமே, இது ஒட்டுமொத்தமாக இது என்னோடய ஃபீல்டில் சொல்லிட்டேன், என் லைனை சொல்லிட்டேன்னா, யாருமே இது கிளம்பி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னோடய ஒரு தலைமையான கருத்து. ஓகே, ரொம்ப நன்றி.